வெல்கம் டு ஹாப்பி பேச்சுலர். திஸ் இஸ் உங்கள் சிபி ஹே நான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன ரெசிபினா, ஒரு சூப்பரான டெலிஷியஸான ரெசிபிங்க. இந்த ரெசிபியோட நேம் முட்டை சுர்க்கா. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது பேர் முட்டை அப்பம். அண்ட் இந்த ரெசிபி எப்படின்னா, இந்த லைக் இந்த டிஷ் வந்து ஒரு கேரளா ஸ்டைல் டிஷ். இது கேரளாவில் வந்து நார்த் சைட்லாம் ரொம்ப பண்ணுவாங்க, அதாவது லைக் இந்த மலபார், கண்ணூர், கோழிக்கோடு இந்த இடத்துலலாம் இது வந்து ரொம்ப 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 ஃபேமஸாக அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல வரல, கொஞ்சம் பேருக்கு இது தெரியும். பட் இந்த ரெசிபி எப்படின்னா, லைக் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ண வேண்டாம், கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக டெலிஷியஸாக எப்படி பண்ணுறது நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேருங்க. அண்ட் மோரோவர் இந்த ரெசிபி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது என்னோட சிஸ்டர் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நம்ம முட்டை சுர்க்கா ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். முட்டை சுர்க்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 2 கப்ஸ் ஆஃப் ரா ரைஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸ், ஜீரகசாலா ரைஸ், அந்த மாதிரி பிரியாணி புலாவ் பண்ணுற எந்த ஐட்டம் ரைஸ் வேணாலும் எடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வாஷ் பண்ணி ஒரு 4 hours நம்ம மினிமம் சோக் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸ் வந்து நல்லா சோக் ஆயிடுச்சு, 4 hoursக்கு மேலே சோக் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நம்ம குக்டு ரைஸ் இருக்குல்ல, பொன்னி ரைஸு, அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 eggs இது கூட நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் 2 கப்ஸ் எடுத்ததுனால தான் 1/2 கப் ரைஸும் 2 eggs எடுத்திருக்கேன். இதே நீங்கள் 1 கப் ரைஸ் சோக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு குக்டு ரைஸும் 1 eggம் போதும். போட்டு நம்ம இந்த பேட்டர் அரைச்செடுக்கிறதுல தான் இந்த அப்பம், அதாவது முட்டை சுர்க்கா வந்து அதோடைய டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாமே வரப்போகுது. அதாவது நம்ம எப்படி அரைச்சிக்கணும்னா, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தரு தருப்பாக அந்த கிரானியூல்ஸ் இருக்கணும். நம்ம ரவை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் கிரானியூல்ஸ் இருக்கிற மாதிரி அரைச்செடுக்கணும். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இட்லி பேட்டரும் தோசை பேட்டருக்கு இடையில வரணும். ரொம்ப திக்காகவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்தால் தான் நம்ம அப்பம் வந்து நமக்கு கரெக்டாக பொங்கி ஃப்ளஃபியாக வரும். சரி, அது எப்படி அரைக்கலாம்னு நான் காமிச்சு தரேன், அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ நான் வந்து 2 கப் ரைஸ் சோக் பண்ணியிருந்ததுனால 2 பேட்ச் ஆகிட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ பாதி ரைஸ் போட்டிருக்கேன், அது கூட பாதி குக்டு ரைஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் நான் இவ்வளவுமே ஊற்றலை, கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் தேவை இருந்தால் தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் 1st batch வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இது இந்த மாதிரி ஊற்றும்போது ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கணும். அண்ட் நான் அது காமிச்சு தரேன், இந்த கொஞ்சம் இந்த கிரானியூல்ஸ் தருதருப்பு வேணும், ரொம்ப ஸ்மூத்தாகிடக்கூடாது, இப்படி இருக்கணும் நம்ம அரைக்கும்போது. நான் 2nd batch அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரி வந்து எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்படி ஊற்றும்போது ஃப்ரீயாக இப்படி போகணும், ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாது, ரொம்ப லூஸும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருந்தால் தான், இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம அப்பம் வந்து நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக பொங்கி வரும். அப்புறம் இந்த முட்டை போடாமலும் செய்வாங்க. இப்போ முட்டையுடைய ஃப்ளேவர் பிடிக்கலை, எக்கு டேஸ்ட் பிடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு இது இல்லாமலே எக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி ரெடி பண்ணி நம்மளுக்கு அப்பம் பண்ணலாம்.
நம்ம பேட்டர் அரைச்சோம்ல, அப்பவே நான் சால்ட் ஆட் பண்ணி தான் அரைச்சேன். நீங்க ஒன்ல பேட்டர் அரைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணலாம், இல்லைனா அரைச்சதுக்கு பிறகு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம அப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம இது ரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்ம பேட்டர் அரைச்சிட்டு உடனே அப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா ஒரு 5 hours 4 hours அந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் வந்து அப்பம் நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ உடனே பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னலி இந்த அப்பம் வந்து இரும்பு சீனச்சட்டி அதில் தான் பண்ணுவாங்க, ஆனால் அது இப்போ என் கையில் இல்லை. அது வந்து இந்த மாதிரி பாட்டம் வந்து ரொம்ப அது வந்து திக்காயிட்டு பாட்டம் வந்து இந்த மாதிரி குழிஞ்சிருக்கும். அப்போ அந்த அப்பம் ஊற்றும் போது அது நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். இப்போ அந்த மாதிரி இரும்பு சீனச்சட்டி என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து என் அப்பச்சட்டியிலே பண்ணுறேன். நான் எப்போ இதில் தான் பண்ணுவேன். உங்ககிட்ட அந்த இரும்பு சீனச்சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே தான் பண்ணணும். அப்போ தான் அப்பம் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ நான் வந்து கோகனட் ஆயில் ஊற்றி நல்லா ஹாட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாட் பண்ணணும். நம்ம பேட்டர் ஊற்றும் போது எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அப்பம் வந்து ஃப்ளஃபியாக பொங்கி வரும். கோகனட் ஆயில் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பட் ட்ரெடிஷ்னலி கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் பேட்டர் ஊற்றுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம இப்படி ஊற்றி கொடுத்துடலாம். அப்புறம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒரு 10 seconds அதான் தானாக பொங்கி வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி பொங்கி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம மெதுவாக திருப்பி போட்டு கொடுக்கலாம். இனி சிம்மில் போட்டு நம்ம குக் பண்ணோம், ஏன்னா உள்ளேயும் அது குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம அப்பம் வந்து வேக வச்சு எடுக்கணும், சுட்டெடுக்கணும். அப்புறம் இது வந்து ரொம்ப கோல்டன் ஆக நிற்க வேண்டாம், இதுதான் இதோடைய கலரு. ரொம்ப கோல்டன் ஆக நின்னாச்சுன்னா அப்பம் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்ம அப்பம் ரெடி. இது மாதிரி எல்லா பேட்டரும் நம்ம அப்பம் சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் அப்பம்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து உள்ளே எப்படி இருக்கும்னு காமிச்சு தரேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ளே இந்த மாதிரி வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெண்டு இது ஒரு லேயரு, அப்புறம் இப்படி நடுவில் இந்த மாதிரி வந்தால் நம்ம அப்பம் வந்து பர்ஃபெக்டாக ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம பேட்டர் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அப்பம் வந்து சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி இது கூட எல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாம் நல்லா சூட் ஆகும். ஈவினிங் ஸ்நாக் ஆகிட்டும் இது வந்து சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபியோட கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உள்ளதாங்க, நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஆர் காட் பிளஸ் யூ ஆல். பை பை.